சுவை தோழிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து நவீன அடுப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த அடுப்பு வந்து நாங்களே செஞ்சது. இது வந்து பேட்டரியில் வந்து இது வந்து நம்ம சமையல் செய்யலாம். இதில் வந்து நீங்கள் எது வேணாலும் இந்த அடுப்பில் செய்யலாங்க. கேஸுக்கு பதிலாக இதில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ கேஸ்லாம் வந்து 1500 ரூபாய்க்கு பக்கம் சிலிண்டர் வந்துருச்சு. இந்த அடுப்பு நீங்கள் ஒரு டைம் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நம்ம இன்றைக்கி இந்த அடுத்த வீடியோவில் வந்து இந்த நவீன அடுப்பு எப்படி செய்கிறதுன்னு நாங்கள் காட்டுறோம். இப்போ வந்து இதில் எப்படி சமையல் பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பேட்டரி. இது இந்த பேட்டரியை வந்து நம்ம வந்து ஊதாங்கோல் மாதிரி வந்து அதே வந்து ஊதிக்கும். நம்ம ப்ளோயர் காத்து வந்து அடிக்கிற ப்ளோயர் அது. அதனால வந்து நம்ம ஊதுகோல் வந்து இதுக்கு தேவை கிடையாது. அதே வந்து நம்மளுக்கு வந்து காத்து அடிச்சு கொடுக்கும். நம்ம வந்து இதில் விறகு மட்டும் போட்டுட்டா போதும். அதே வந்து நம்மளுக்கு நல்லா வந்து நெருப்பு அனலை வந்து எடுத்து கொடுக்கும். பாருங்க அது எப்படி செய்யறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அடுப்பில் வந்து நம்ம தேங்காய் நார் வந்து நம்ம இதில் போட போகிறோம். இது ஒன் டைம் நீங்கள் பற்ற வச்சிட்டிங்களா, நீங்கள் எத்தனை சமையல் பண்ணாலும் நீங்கள் அமிக்கவே தேவையில்லை. லாஸ்ட் வரைக்கும் இது வந்து அணையா அடுப்பு மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு டைம் பாருங்கள், இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன விறகுலாம் பாருங்கள், இந்த இதில் தேங்காய் நாரில் எடுத்து நம்ம இப்படி போட்டுடலாம். இப்படி குட்டி குட்டியாக இப்படி உடச்சி போட்டுடலாம். இப்போ வந்து இதை நம்ம பற்ற வைக்கலாம். எப்படி ஐசி எடுக்கிற இது வந்து ஐசி எடுக்கிற சால்டர், எலக்ட்ரானிக் சால்டர். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஐசி எடுக்கிற எலக்ட்ரானிக் சால்டர். இதுலேயே வந்து நம்மளுக்கு வந்து தீப்பெட்டிலாம் தேவையில்லை. இதுலேயே வந்து நம்ம பற்ற வைக்கலாம். அதே வந்து பம்ப் பண்ணிக்கும். நம்ம சமையல் பண்ணி முடிக்கிற வரைக்கும் செம்மையா எரியும். நீங்க எத்தனை சமையல் வேணாலும் இந்த அடுப்புல செய்யலாம். அடுத்த வீடியோல இந்த அடுப்பு எப்படி செய்யறதுன்னு நாங்க காட்டுறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சமையல் வந்து சீக்கிரமா இது குயிக்கா ஆயிடும். நம்ம கேஸ்ல செய்யறதோட இதுல சீக்கிரமா சமையல் ஆயிடும். இப்ப நம்ம செஞ்சு காட்டலாம்.
சிக்கன் சாம்பார் எது வேணாலும் செய்யலாம். நீங்க கேஸ்ல என்னென்னலாம் செய்யறீங்களோ அதெல்லாம் இந்த நவீன அடுப்புல செய்யலாம். சூப்பரா நம்மளுக்கு கேஸ் மிச்சம் கேஸோட ஸ்பீடா சமையலாயிடும். பாருங்க இந்த இந்த இதை வந்து நம்ம எவ்வளவு சீக்கிரம் செஞ்சுட்டோம் இது அவ்வளவுதான். இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துல இந்த சமையல் வந்து ரெடி ஆயிடும். அது மாதிரி இந்த பிரியாணில இருந்து எல்லா சமையலும் இந்த அடுப்புல செய்யலாம். கரண்ட் அடுப்போ கேஸோ எல்லாத்தோட இது குயிக்காக வேலை சமையல் செஞ்சு முடிச்சிடலாம். அதுவும் நீங்கள் சுடுத்தனில இதில் அப்படியே ஒரு 5 நிமிஷத்தில் கொதிச்சிடுவோம். அவ்வளோ ஒரு குயிக்காக இதில் சமையல் பண்ணலாம். நீங்கள் எப்படி எரியுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்ல கேஸை விட எப்படி வேகமா எரியும் இந்த அடுப்பு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமா ஒரு ஒரு இது என்ன இது ஒரு ஒரு நிமிஷம் ஒரு 2-3 நிமிஷம் கூட ஆயிருக்காது இந்த பொரியல் இந்த அடுப்புல. அதே நம்ம கேஸ்ல எல்லாம் நம்ம வச்சிருந்தோமா கொஞ்சம் லேட் எடுக்கும். அதனால இந்த அடுப்புல பாருங்க எவ்வளவு சீக்கிரமா நம்ம பொரியல் செஞ்சுக்கோம். நீங்களும் இந்த அடுப்பை செய்து உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. பாரு
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ விறகு தான் இது. இது ஊத தேவை கிடையாது, வேற எதுவுமே முதல்ல நம்ம பற்ற வச்சது தான். நம்ம சமையல் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் இப்படியே தான் எரியும். நீங்கள் விறகு மட்டும் போட்டுட்டு இருந்தால் போதும். கேஸில் எப்படி செய்கிறீங்களோ அதே போல தான் இது. எதுவுமே பண்ண தேவை கிடையாது, ஊத தேவையில்லை, மற்றபடி அமையுன்ற கவலை இல்லை. இதே மாதிரி எரிஞ்சிட்டே இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.